இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இது இலங்கையில தானா நடக்குது, இது எதை நோக்கி போகுது, இதன் முடிவு தான் என்ன, தங்கட உடலின்ற பாகங்களை வித்தென்றாலும் சரி எங்கட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான டிசிஷனு போறாங்க. சரிதானே, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு 15 வயசு இளைஞன் ஒரு ஆள் வந்துட்டு திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட உடனே அந்த பையனை ஒரு கும்பல் வந்துட்டு இழுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் ஊத்தி உயிரோட மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருக்கிறேன். சரிதானே, பணமும் எங்கட வாழ்க்கைன்ற ஒரு அங்கமா தான் இருக்கணுமே தவிர பணமே வாழ்க்கை ஆயிருக்கக்கூடாது. கணவன் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்துட்டு பாம்பு கனவுகள் வருமா சரிதானே. அவர் வந்து தூங்கி கொண்டு கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அங்கே வியட்நாமிலேயே வந்துட்டு அதை தகனம் செய்கிறது சம்மந்தமாக இந்த மனைவியோட கதைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொடிய விஷ பாம்பு ஒன்று வந்து இப்படி முன்னுக்கு விட்டுட்டு கணவன்ட்டு சொல்லியிருக்க வந்து உங்களோட நாக்கு வந்து அந்த பாம்புக்கு முன்னால் இப்படி நீட்டின அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு சில முக்கியமான விடயங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முந்தைய ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வாழ்ந்த மக்கள் கஞ்சியை குடித்து கொண்டு வாழ்ந்திருந்தாலும் உண்மையிலேயே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்றதான் உண்மை. ஆனால் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடுகள் வந்திருந்தாலுமே கூட யாருக்குமே வந்து இப்போ உண்மையான சந்தோஷம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு நிமிஷம் நாங்கள் உற்று நோக்கினமாக இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இது இலங்கையில் தான் நடக்குது, இது எதை நோக்கி போகுது, இதன் முடிவு தான் என்ன அப்படின்ற மாதிரி பல கோணங்களையும் வந்துட்டு சிந்திக்க தோணும். சரிதானே, உண்மையிலே இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நிலவக்கூடிய இந்த பொருளாதார பின்னடைவு. சரிதானே, இந்த பொருளாதார பின்னடைவால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மக்களும் வந்துட்டு பல்வேறான இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஸோ இந்த இன்னல்களை பாவித்து வந்துட்டு பலவாறான கும்பல்கள் வந்துட்டு பயங்கரமான கொள்ள சம்பவங்களையும் ஈடுபடுது அப்படின்றதான் உண்மை. ஸோ அப்படி நடந்துருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை தான் இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் யாரையுமே பயமுறுத்துற காண்டி சொல்லல, இந்த சம்பவங்களை எல்லாம் பேஸ் பண்ணி நீங்களும் உங்களோட அறிவை வளர்த்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் எப்பயுமே பாதுகாத்து கொள்றதை உறுதி செஞ்சு கொள்ளுங்க. சரிதானே, ஸோ அந்த வகையில் முதலாவது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ எல்லாரும் வந்துட்டு பயங்கரமான கஷ்டம் நிலவுது. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேர சாப்பாட்டுக்கே வந்துட்டு வழி இல்லாமல் இனி இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை, ஒரு உழைப்பு இல்லை, ஒரு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது அவங்களோட உடல் மட்டும்தான். சரிதானே, ஸோ இப்படியான கட்டத்தில் வந்துட்டு மக்கள் எந்த ஒரு லெவலுக்கு தீர்மானத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். தங்களோட உடலின்ற பாகங்களை வித்தென்றாலும் சரி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான டிசிஷனு போகிறாங்க. சரிதானே, ஸோ இந்த முடிவை வந்து அவர்கள் மேற்கொள்றதுக்கான காரணமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கும்பல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கும்பல் தான். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான கஷ்டப்பட்ட மக்களை வந்துட்டு இனம் கண்டு அவங்கள்ட்ட போயிட்டு கதைக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கிட்னியை தந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும், இல்லாட்டி 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இப்படியான பெருமதியை வந்துட்டு நான் உங்களுக்கு தருவோம், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு கிட்னியோடைய வாழலாம், அந்த மாதிரிலாம் நிறைய விடயங்களை எல்லாம் சொல்லி அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அந்த ஆப்ரேஷனை மேற்கொண்டு அவங்களோட உடம்பின் பாகங்கள் எடுத்து விற்பனை செய்கிற ஒரு கேவலமான கொடுமையான சம்பவம் உண்டு. கொழும்பில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாக இருக்குது. சரிதானே, இந்த நியூஸ் வந்து எப்படி வெளியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரால் வந்து போலீஸுக்கு கொடுத்த புகாரை தொடர்ந்து விசாரிக்கக்குள்ளான் இதுன்ற உண்மையை வந்து தெரிய வந்திருக்குது. சரிதானே, ஸோ இது சம்மந்தமாக விசாரிக்கிறவங்க வந்துட்டு போலீஸாரால் கண்டிப்பாக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்படும். ஸோ அந்த குழு வந்து நியமிக்கப்பட்டு விசாரணைகளில் ஈடுபட்ட அப்புறம் தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸாருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கும்பலுக்கும் இடையில் வந்து பலத்தை தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து இங்கேருந்து சிக்னல் எடுத்து கொடுக்குற மாதிரியும் ஒரு தகவல் வந்து அறிய வந்திருக்கு. சரிதானே, ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் பத்தும் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பணத்துக்காண்டி வந்துட்டு சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட வந்துட்டு ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே பயங்கரமான ஒரு கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்களோட கஷ்டங்களுக்காண்டி வந்து உடம்பின் பாகங்களையே விற்பனை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஆப்ரேஷன் செஞ்சால் பிறகு அந்த பணம் வந்துட்டு நல்ல மாதிரி போய் சேருதில்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இங்கே வைக்கப்படுது. ஸோ இதை நான் அவங்களோட இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகள், இது வந்துட்டு யாராலையுமே லீகலாக மேற்கொள்ளப்பட முடியாது. ஸோ இது சம்மந்தமான செயற்பாடுகள் எங்கேயும் நடக்கிற மாதிரி நீங்கள் அறிஞ்சிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சரிதானே, ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். சரிதானே, இப்படியான கேவலமான செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும். எங்களோட மக்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும், அதுக்கு நாங்கள் எல்லாருமே முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு 15 வயசு இளைஞன் ஒரு ஆள் வந்துட்டு திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட உடனே
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு போகப்பட்டிருக்கேன். ஸோ கொண்டு போயிட்டு பார்க்கக்குள்ள அவற்றின் நிலைமை கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்குது. ஸோ சீரியஸாக இருந்தப்பறம் உடனடியாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே வச்சு சிகிச்சையை கொடுத்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கழித்து நேற்று தினம் வந்து அவர் வந்து உயிரிழந்துட்டார் சார் தானே. ஸோ உயிரிழந்த அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீதிபதி போயிட்டு அவர்கிட்ட பொடியை வந்து பார்த்துருக்கார். ஸோ பார்க்கக்குள்ள அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வழியாக இந்த உண்மையை கண்டோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பையன் உடம்பில் வந்து இந்த கெரோயின் எனப்படுகின்ற இந்த போதைப் பொருள் வந்துட்டு ஊசி மூலமாக பாய்ச்சப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வழியாக இருக்குது. உண்மையிலேயே அதை கேட்ட வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே இந்த போதைப்பொருள் பாவனை அப்படின்ற ஒன்று வந்துட்டு அதிகரித்து கொண்டே வருது. ஸோ இதுக்கு கூட காரணம் வந்துட்டு ஒரு இந்த பொருளாதார பின்னடைவை நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆளாம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருமே வந்துட்டு சட்டவிரோதமான செயற்பாடுகளில் வந்து பலமாக ஈடுபட்டு கொண்டு வரார்கள். ஸோ அந்த வகையில் இந்த போதைப்பொருள்களை விற்கக்கூடியவர்களுமே வந்து எய்ம் பண்ணக்கூடிய ஆகலாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைகள் அந்த கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ அப்படியானவங்கள தான் எய்ம் பண்ணி இப்படியான பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ விற்பனை செய்யக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி கடைசியில் தங்களோட உயிரியை வந்து இழந்து போகக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போகிறார்கள் அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பாக இதை குறித்தும் நீங்கள் விழிப்போடு இருக்கணும் அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பாக அவங்களோட பிள்ளையின் செயற்பாடுகளை பெற்றாராகிய நீங்கள் வந்துட்டு அவதானிங்க சார் தானே. என் பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வழியில் போகிறான், எத்தனை மணிக்கு வாரான், யாரோட சேர்றான், அவனோட உடல்நிலையில் மாற்றங்கள் தெரியுது அப்படின்றத நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய பேரளவான ஆபத்துக்கள்லேருந்து அதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றும் நான் இங்கே கேட்டுக்கொண்டு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமுதாயம் வந்துட்டு இப்படியான ஒரு சீர்கேட்டை நோக்கி போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள கண்டிப்பாக வந்துட்டு பிள்ளைகளுக்கு இந்த கல்வி அப்படின்ற ஒன்று வந்து முக்கியமாக இருக்குது சார் தானே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாணவர்கள் வந்துட்டு இனி இல்லேண்டு கஷ்டப்பட்ட ஒரு பின்னணியில் வாழ்ந்து இனி இல்லேண்டு முயற்சி செஞ்சு படித்து இனி இல்லேண்டு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியில் உள்ள ஒரு பையனால் வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்து 9 எடுத்திருக்கார். ஸோ 9 எடுத்துகிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டை வந்துட்டு தன்னோட பாட்டிக்கு சொல்கிறதுக்காண்டி அப்பாவையும் கூட்டிகிட்டு பாட்டிக்கு போயிட்டு ரிசல்ட்டை சொல்லிவிட்டு வந்தோன்றிருக்கைக்குள்ள வழியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பையனை ஒரு கும்பல் வந்துட்டு இழுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் ஊற்றி உயிரோட மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்கிறேன் சார் தானே. ஸோ எரிச்ச உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்க்குள்ள ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் பையன் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்துமே அவர் சிகிச்சையில் தான் இருக்கார். ஸோ இது இப்படியே இருக்க வந்துட்டு போலீஸாரால் வந்துட்டு விசாரிக்கப்பட்டிருக்காங்க வந்து இது என்ன நடந்தது, இது யார் செஞ்ச அப்படின்ற மாதிரி விசாரிக்கக்குள்ள அந்த பையன் வீட்டுக்காரரே வந்து சொல்லியிருக்கணும் அந்த பையனை எரிச்சாக்களை தங்களால் அடையாளம் காண முடியாமல் போயிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பின்னணி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக அங்கே ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் பலத்த வித்தியாசமான செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாகவும் கிட்டடியில் வந்துட்டு ஒரு ஆள் சிலுவையில் அரைஞ்ச ஒரு செயற்பாட்டோடையும் அந்த கும்பலுக்கு வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒருவேளை இந்த வீட்டுக்காரர் வந்துட்டு போலீஸுக்கு வந்து அந்த கும்பலை பற்றி சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த வீட்டுக்காரர் கூட ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இந்த வீட்டுக்காரர் வந்துட்டு அந்த கும்பலை காட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்பல் சம்மந்தமாக எத்தனையோ பேர் வந்துட்டு போலீஸுக்கு அறிவிச்சிருந்தும் போலீஸார் வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாருக்கும் இந்த கும்பலுக்குமே வந்து பல தொடர்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது என்ன மாதிரி நிரூபணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து அவர்களை குறித்து போலீஸுக்கு பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு போய்ச்சேருது. ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து இவர்களை வெறுற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஸோ அதை குறித்து வந்து இப்படியும் ஒரு செய்தி சொல்லப்படுது. அப்போ பாருங்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துறையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகங்களே இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுது அப்படின்றப்போ நாங்கள் யாரை நம்பித்தான் இப்படியான கம்ப்ளைண்ட்டை வைக்கலாம், ஸோ நாங்கள் யாரை நம்பித்தான் செயற்படலாம் அப்படின்ற ஒரு மாதிரி கேள்வியும் இங்கே கண்டிப்பாக எழுப்பப்படணும் சார் தானே. ஸோ எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த பணம் சார் தானே. இந்த பணம் ஒன்றுக்காண்டி வந்துட்டு எல்லாருமே மாறுறாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக இந்த பணம் என்ற வந்துட்டு எங்களோட வாழ்க்கைக்கு தேவைதான் இல்லை என்று இல்லை, ஆனால் அந்த பணத்தையே நாங்கள் வந்துட்டு உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடாது. ஒரு நாளும் பணமும் எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு அங்கமாக தான் இருக்கணுமே தவிர பணமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஸோ பணமே வாழ்க்கையாக ஆகக்கூடிய கட்டத்தில் கண்டிப்பாக இப்படியான கேவலமான செயற்பாடுகள் நடக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பாருங்கள் அந்த 16 பையன் செய்த குற்றம் என்ன, அவன் படித்ததெல்லாம் ஒரு குற்றமாக யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு எரிச்சல் ஒரு பொறாம செயற்பாடாலாம் இப்படியான ஒரு காரியம் நடந்திருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப வந்து அடுத்த பிள்ளை வந்து என்ன யோசிக்கப்போ அப்படின்னு சொன்னால் நான் படித்தாலுமே குற்றமா அப்படின்ற மாதிரி யோசித்து அது படிக்கவே பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக போகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவத்தை செஞ்சவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தண்டனை வந்து வழங்கி கொடுக்கப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் வந்துட்டு தொடர்ந்தும் இப்படியான செயற்பாடுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிதானே.
ஸோ இது இப்படி இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைசியில் வந்துட்டு ஒரு வேடிக்கையான சம்பவத்தையும் பார்த்தபடியே நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம். ஸோ இதை நான் வேடிக்கை அப்படின்றத விட ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் ஒரு கணவன் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்துட்டு பாம்பு கனவுகள் வெறும் அமைச்சர்தானே. அவர் வந்து தூங்கி கொண்டு கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரே பாம்பு கனவுகளாக வருமாம். எப்படின்னு சொன்னால் அவரை வந்து பாம்பு கொத்துற மாதிரி, பாம்பு கலைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய கனவுகள் வருமாம். அப்போ வந்துட்டு இதை வந்து இவர் மனைவிக்கு சொல்லியிருக்கார், இப்படி கனவுகள் வாரபடியாக என்னால் வந்துட்டு சரியான முறைக்கு நித்திர கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல, மனைவி என்ன செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னால், ஊரில் இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட வந்து கணவனை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறா. ஸோ அந்த சாமியார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20-30 பாம்புகளுக்கிட்டே இருக்குதாம். ஸோ சாமியார் சொல்லியிருக்கார், கண்டிப்பாக இதை வந்து என்னால் மாற்றித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குறித்து இந்த நாள் வந்து உங்களோட கணவனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி மனைவிக்கு சொல்லவே, மனைவியும் வந்துட்டு அதே நாள் கணவரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாள். ஸோ போகைக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பூசை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பூசாரி என்ன செஞ்சுருக்கே அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு கொடிய விஷப்பாம்பு ஒன்று வந்து இப்படி முன்னுக்கு விட்டுட்டு கணவன்ட்ட சொல்லியிருக்க வந்து உங்களோட நாக்கை வந்து அந்த பாம்புக்கு முன்னால் இப்படி நீட்டின அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி, ஸோ வந்து இவரும் வந்துட்டு அதே மாதிரி நிற்கக்குள்ள அந்த பாம்பு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கிட்ட நாக்கை கொத்திட்டு சரிதானே. ஸோ நாக்கை கொத்தினா என்ன நடக்கும், இது ஒரு விஷப்பாம்பு இல்லை, அப்போ விஷப்பாம்பு வந்துட்டு கொத்தினா கண்டிப்பாக உடம்பு ஃபுல்லாக விஷம் வரிடும். ஸோ உடனே இந்த பூசாரி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கேயிருந்து ஒரு கத்தி எடுத்து இவர்கிட்ட நாக்கை வந்துட்டு வெட்டியிருக்கேன் சரிதானே. ஸோ நாக்கு வெட்டின உடனே என்ன நடந்துக்கு அப்படின்னு சொன்னால், அதிக அளவிலான ரத்தம் வழியணும்னு இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஸோ மயக்கம் போட்டு விழுந்த உடனே வந்துட்டு இவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. இனி அவர்கிட்ட கதையும் போச்சு எல்லாம் போச்சு, இனி அவருக்கு கனவும் வராது அப்படின்றத உண்மை. ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கையான சம்பவம் அப்படின்ற மாதிரி பதியப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இதை கேட்குறப்ப வந்து கொஞ்சம் வேடிக்காமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் எந்த ஒரு மதங்களையுமே குறித்து கதைக்கு வரையில், அதாவது சைவ மதத்துலேயோ இல்லாட்டி இந்து மதத்தில் இப்படியான செயற்பாடுகள் நடக்குது இது பிள்ளை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரையில, ஆனால் ஒரு ஒரு கணம் நாங்கள் யோசிக்கணுமே, இது வந்து சரியா, இப்படிலாம் செய்யலாமா, இப்படி செய்கிறதால இந்த இது வந்து மாறிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கணம் நாங்கள் கண்டிப்பாக யோசிக்கணுமே. கடவுள் நம்பிக்கைன்றது வந்து கண்டிப்பாக வேணும் சார் தானே, அதுக்காக இப்படியான மூட நம்பிக்கைகளை நாங்கள் வளர்க்கக்கூடாது. பாருங்கள், அந்த பூசாரியை வந்து நம்பி போயக்குள்ள பூசார் வந்து ஒரு கொடிய விஷப்பாம்பு வச்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்க, ஸோ அந்த விஷப்பாம்பு கொத்தி கடைசியில் அவர் உயிரை விட்டால் நான் மிஞ்ச போகிறது என்ன ஒன்றுமே இல்லை. கனவுன்றது வந்துட்டு சாதாரணமாக எல்லாற்ற வாழ்க்கையிலையுமே வரும், ஒரு கட்டத்தை நாங்கள் மீறி போய்க்குள்ள அந்த கனவுகள் வந்து கலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது சரிதானே. ஸோ இப்படியான கனவுகள் வார நேரத்தில் வந்து இப்படியான முட்டாள்தனமான டிசிஷனை வந்து நீங்கள் யாருமே எடுக்காதீங்க சரிதானே. எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியட்நாமில் இருக்கக்கூடிய அகதிகளில் வந்து ரெண்டு பேர் தூக்குமாட்டி தற்கொலை செய்ய போய் அதில் ஒரு ஆள் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும், அவற்ற பொடியை வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வரது கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அரசாங்கம் சொல்லிக்கு வந்து 30 லட்சம் ரூபா கட்டி இதில் கொண்டு வரல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி, அங்கே வியட்நாமிலேயே வந்துட்டு அதை தகனம் செய்கிறது சம்மந்தமாக இந்த மனைவியோட கதைங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு சரான. ஸோ இப்படியான சூழ்நிலையில் வந்துட்டு அவற்ற பொடியை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரல கொஞ்சம் இடர்நிலைகள் காணப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அகதிகளில் 85 பேர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பாருக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் 2 கிழமைக்குள்ளே அவர்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியுமாக கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கப்பல் மூலமாக சட்டவிரோதமாக போவழுக்கிட்டால் கடைசியில் உங்களோட சொத்து பத்து எல்லாத்தையுமே ஏன்னா கூட இல்லை கொண்டு நேரிடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கடைசியில் நீங்கள் உங்களோட நாட்டுக்கு தான் திரும்புவீங்க அப்படின்றத இந்த ஒரு சம்பவம் திட்ட தெளிவாக எடுத்து கூறியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்றைய அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனம் உள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சார் தானே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அது நாங்கள் ஒரு படி வளர்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.